கான்செப்ட் இந்த சிஸ்டம் இந்த கோணம் இதில் அறிமுகப்படுத்திருக்கோம். இந்த வயல் வந்துட்டு செயின் வீடர் வந்துட்டு குறுக்கு நெடுக்கு வந்து கையாளி இழுத்துருக்கு. ஆனால் வந்து இது வந்து இப்போ கலை எதுவுமே கிடையாது. இப்போ ஃபஸ்ட் டைமாக அடிஷனலாக வந்து நல்ல தூர் வெடிச்சிருக்கு, 14 தூர் வரைக்கும் வெடிச்சிருக்கு. அதனால் இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரா இப்போ கோணா விடர் அப்ளை பண்ணுறதுக்காக கோணா விடர் ஓட்டி பார்க்குறோம் இப்போ. ஆனால் நட்டு இது வரைக்கும் 25 நாள் ஆச்சு இது. ஆனால் ஒரு நாற்று நட்டது, ஒரு நாற்றுல வந்து செயின் வீடு குறுக்கு நடுக்கு ஓட்டினதுனால 14 தூர் வரைக்கும் வெடிச்சிருக்கு. அதுக்கு மேலேயும் சில இதில் தூர் அதிகமாக இருக்குது. இப்போ அதை அடுத்தது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கோணா விடர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறாங்க. இப்போ இதில் நான் நிற்கிறதே முழங்கால் சேர்த்தில் நிற்கிறேன். இந்த மாடல் கோணா விடுறது இப்போ தள்ளுறதுக்கோ உபயோகப்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. இதுதான் இது. ஆனால் இதே மாதிரி இதில் பழைய கோணா விடலை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் டைப்பில் இருக்கும். இப்போ இந்த மாடல் கோணா விடலை வந்து உங்களுக்கு இது 6 இன்ச் கோணா விடுற யூஸ் பண்ணுறது வெறுமனு தள்ளிட்டு போனால் போதும். முன்னாடி பின்னாடி அசைக்கிறதோ இல்லை சேத்துல சிக்கிக்கிறதோ தோள்பட்ட வழி எந்த ஒரு இதுவும் இடையூறும் இருக்காது. சாதாரண உருட்டிக்கு போனாலே போதும், ஈஸியா இருக்கும். இந்த கோணா விடுற பொறுத்தவரையும் முழங்கால் சேத்துலையும் பழைய மாடல் கோணா விடுற வந்து சேர் ஃபுல்லா சிக்கிக்கும். உருடுறது கஷ்டம், தள்ளுறது கஷ்டம். அதனாலதான் அவங்களுக்கு தள்ளுறவங்களுக்கு வந்து தோள்பட்ட வழியும் முன்னாடி பின்னாடி ஆட்டி ஆட்டி ஓட்ட வேண்டியது இருந்துச்சு. ஆனா இப்ப வந்துட்டு இந்த கோணா விடல 47 பிளேடு உள்ள மாடல் இருக்கிறதுனால சேர் சிக்கிறதுக்கு ஒன்றும் அந்த ஒரு இதுவே இல்லை. சேர் சிக்கிறதும் இல்லை, தள்ளுறதுக்கும் ஜஸ்ட் உருட்டிட்டு போனால் போதும். 2.5 இன்ச் வரைக்கும் இந்த கோணா விடலை வந்து பிளேடோட கணம் 2-ல் இருந்து 2.5 இன்ச் வரைக்கும் நீட்டு இருக்கிறதுனால மண்ணை வந்து நல்லா திரட்டி கொடுக்குது. பிளேடும் வந்துட்டு 47 பிளேடும் ஒரு 6 இன்ச் வீணா ஃபர்ஸ்ட் பிளேடு வந்து ஒரு 6 லீஃபும் அடுத்தது வந்து 5 லீஃபும் உள்ள மாதிரி பிளேடு மாற்றி மாற்றி வச்சுருக்கோம். அதனால இதுல வந்து சேர் சிக்கிறதுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லை. சேர் சிக்காம தள்ளுறதுக்கும் ரொம்ப சுலபமான எளிமையா இருக்குது. இப்ப சாதாரணமாக கோணா விட்டுனா ஆண்கள் மட்டும்தான் தள்ள முடியுன்றது, இப்ப லேடிஸும் ஈஸியா தள்ள முடியுன்றது கண்கூடவே நீங்க களைனா அதிகமா இருக்கும், களையும் பயிரும் ஒன்னா இருக்கும். அந்த களை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து அவ்வளவு ஆட்களை வச்சு எடுத்தா மட்டும்தான் அந்த பயிரை காப்பாற்ற முடியும். இப்ப அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த கோணா விடுற வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா களையை எளிமையாக அமுக்கி வேரோட பரட்டிடலாம். அது ஒரு சௌரியம் இந்த கோணா விடலை இருக்கு. இந்த கோணா விடற உங்களுடைய பயிரை நல்ல முறையில் விளைய வச்சு காப்பாற்றிட்டு நல்ல விளைச்சல் பார்க்கறதுக்கு எளிமையாக வடிவமைச்சிருக்கோம். இதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறுன்றது எங்களுடைய பணிவான வேண்டுகோள். இதை இவ்வளோ நேரம் பொறுமையாக நீ கேட்டதுக்கு மிக்க நன்றி. இப்போ ஏற்கனவே உபயோகப்படுத்த கோணா விடுறது உங்களுக்கு எப்படின்னு தெரியும். இப்போ இந்த கோணா விடு உபயோகப்படுத்துறதுன்னு தெரியும் உங்களுக்கு. இதில் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் சொல்லுங்க. முன்னாடி இருந்தது எல்லாமே எல்லாத்துக்குமே கஷ்டமா இருந்துச்சு. தலையும் அறப்படாது, தேரும் கிளம்பாது. இந்த வந்து எல்லாத்துக்குமே நல்லா உபயோகப்படுது. உடம்பு கை கால் வலி எல்லாம் எதுவும் கிடையாது. மண்ணும் நல்லா தள்ளுது, தலையும் எல்லாத்தையும் மண்ணுன்ற வச்சு அனுப்பிடுது. திரும்பி தள்ளும் போது முன்னாடி இருக்க வந்தது நல்லா சைக்காவே போயிடுது. நல்லா இப்போ நீங்கள் சொல்கிறது என்னென்னா பழைய கோணா விடுற வந்து தள்ளுறதுக்கு சேர் சிக்கிக்கும், எளிமையாக உருட்டுறதுக்கெல்லாம் முடியாது. முன்னாடி திரும்பி அசக்கணும், அப்படியே அசக்கினா கூட வந்து உருட்டினா கலையை வந்து அமுக்கும். பட் கலையை வேறோட புரிந்தாது. இது வரைக்கும் எந்த ஒரு மோட்டரைஸ் மிஷினுமே சரி, பாரின் மிஷினும் இந்திய மிஷினும் எதுவுமே வந்து இது வரைக்கும் அது மாதிரி வேரோட எந்த ஒரு கலையும் புரிஞ்சினதே கிடையாது, வேரோட எடுத்து கொடுத்தது கிடையாது. ஆனால் இப்போ இந்த கோணா விடுற மாடல் வந்துட்டு 2.5 இன்ச் டெப்த் இருக்கிறதுனால அந்த ஃபோக் டைப்பில் வந்து போட்டு எடுக்கிறப்ப அப்படியே வேரோட கிளறி கொடுத்துருது. அப்புறம் இந்த கோணோட வெறும் ரோட உருண்டாலே போதுமானது, அமுக்க வேண்டியதில்லை, மின்னாடி பின்னாடி ஷேக் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஊற்றிட்டு போனாலே போதும், 2.5 இன்ச்க்கு மண் தரத்துது. இந்த கோணோட இவ்வளோ சௌகரியங்கள் இருக்குன்றது அவங்க அனுபவமாக சொல்கிறாங்க. அதை நம்ம கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறோம்.